ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற விட என்ன கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஃபிசிக்ஸ் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற சாப்டர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான் ஆர்பிட்ஸ் அதோட கண்டினியூஷன் பார்த்தோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக்னு கேட்டிங்கன்னா, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி அதிலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து ஹைட்ரஜன் ஆட்டத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதுலேயும் இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இது வந்து எமிஷன் லைன் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா. ஹைட்ரஜன் அட்டாமத்துக்கு ஸ்பெக்ட்ரம் இருக்கு, அதுல எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் ஒன்று இருக்குது, அதோட டயக்ராம் தான். ஸோ அதை பத்தின இன்ட்ரோடக்ஷன், அதை பத்தின டீடைல்ஸ் அப்படின்றத இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிற ஒரு இதை பத்தி பார்க்க போறோம். நான் நம்ம புக்ல என்சிஆர்டி புக்ல சூஸ் பண்ணிருக்கிற ஆட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரஜன் ஆட்டத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ இதுல ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. ஈச் எலமெண்ட், ஈச் எலமெண்ட் ஆஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். அது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேடியேஷன் இருக்கும், அதுதான் எமிட் ஆகும், விச் எமிட்ஸ் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டாமிக் கேஸ் இல்லை வேப்பர், ஒரு அட்டாமிக் கேஸ் இல்லை வேப்பர், வென் அட்டாமிக் ஒரு அட்டாமிக் கேஸ் இல்லை வேப்பர் லோ ப்ரெஷரில் எக்ஸைட் ஆச்சு அப்படின்னா, பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலயமா அந்த அட்டாமிக் கேஸோ ஒரு அட்டாமிக் கேஸோ இல்லை வேப்பரோ எக்ஸைட் ஆகுது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்றது மூலமா. அப்படி ஆகும்போது அந்த எமிட்டட் ரேடியேஷன் இருக்குல்ல, அந்த எமிட்டட் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரத்துக்கு கண்டிப்பா ஒவ்வொரு எமிட்டட் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரத்துக்கு ஸ்பெசிபிக் வேவ் லென்த் இருக்கும். அதே மாதிரிதான் அந்த ஒவ்வொரு எமிட்டட் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரத்துக்கு என்ன இருக்குன்னா, அந்த எமிட்டட் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரத்துக்கு தனித்தனி இதுக்கு வந்து ஸ்பெசிபிக் வேவ் லென்த் இருக்கும். இந்த மாதிரி இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் திஸ் கைண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் வேவ் லென்த் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரத்துக்கு என்ன பேர் கேட்டீங்கன்னா, எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம். ஏன்னா எமிட் ஆகுது, ஸோ அதனால எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைட் லைன்ஸ் ஆன் எ டார்க் பேக்ரவுண்ட். பாத்தீங்கன்னா இந்த அதான் இந்த டயக்ராம் தான் இங்க நான் சொல்லியிருக்கேன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைட் லைன்ஸ், பாத்தீங்கன்னா பிரைட் லைன்ஸ் இருக்கும் ஒரு டார்க் பேக்ரவுண்ட்ல, பேக்ரவுண்ட் வந்து டார்க்கா இருக்கும் ஆனா உங்களுக்கு லைன்ஸ் வந்து பிரைட்டா இருக்கும். அதுதான் அப்போ இதான் அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படிப்பு, த ஸ்டடி ஆஃப் எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரா, இந்த மாதிரி ஸ்டடி பண்றது, த ஸ்டடி ஆஃப் எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் மெட்டீரியல், இப்படி இருக்கக்கூடிய ஸ்டடிஸ் எல்லாமே சர்வ் அஸ் எ ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கேஸ். ஒரு கேஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபிங்கர் பிரிண்டா யூஸ் ஆகுது. எது இந்த மாதிரி எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம வென் ஒயிட் லைட், ஒரு ஒயிட் லைட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது, கேஸ் வழி பாஸ் பண்ணும்போது நம்ம அந்த டிரான்ஸ்மிட்டர் லைட்டை அனலைஸ் பண்ணுவோம். அந்த ஒரு ஒயிட் லைட்டை கேஸ் வழி பாஸ் பண்றோம், பாஸ் பண்ணிட்டு அந்த லைட் டிரான்ஸ்மிட் ஆகுல, அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எது வச்சு, ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற டிவைஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வி ஃபைண்ட் த டார்க் லைன்ஸ் ஆன் த ஸ்பெக்ட்ரம். அப்போ அந்த ஸ்பெக்ட்ரத்துல, இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரத்துல டார்க் லைன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றாங்க. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, இது வந்து வேவ் லென்த் இப்படி போய்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 91 நானோமீட்டர் டு 122 நானோமீட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 365 நானோமீட்டர் டு 656 நானோமீட்டர் இந்த இது. அப்போ 91 நானோமீட்டர் டு 122 நானோமீட்டர் வந்து எனக்கு லைமன் சீரிஸ், 365 நானோமீட்டர் டு 656 நானோமீட்டர் பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்குன்னா பால்வர் சீரிஸ், 820 நானோமீட்டர் டு 18875 நானோமீட்டர் பாத்தீங்கன்னா பாஸ்டன் சீரிஸ். இது எல்லாமே அந்த வேவ் லென்த். இது கூட உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டா கேட்கலாம் ஒரு எக்ஸாமினேஷன்ல. இப்போ இது பாத்தீங்கன்னா, இது என்னது எமிஷன் லைனா, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, டார்க் லைன்ஸ் கரஸ்பாண்ட் டு வேவ் லென்த். அப்போ இந்த டார்க் லைன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஒவ்வொரு வேவ் லென்த்தா கரஸ்பாண்டிங்கா இருக்குது. கரஸ்பாண்டிங் வேவ் லென்த் ஃபவுண்ட் ஆன எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கேஸ். இந்த இது எல்லாமே ஒவ்வொரு டார்க் லைன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்குது, ஒவ்வொன்றும் கரஸ்பாண்டிங் வேவ் லென்த்தை பொறுத்து இருக்குது. இனி எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கேஸ் அப்படின்றாங்க. இந்த இதுக்கு பேர் தான், இது இந்த எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரத்துக்கு பேர் தான் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கேஸ் மெட்டீரியல். திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கேஸ் மெட்டீரியல். அப்போ இந்த எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரத்துக்கு கரஸ்பாண்ட், இந்த டார்க் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரத்துல ஒவ்வொரு டார்க் லைன்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு இதுக்கு வேவ் லென்த் கரஸ்பாண்டிங்கா இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்றாங்க. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கேஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, இதுதான் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் டயக்ராம். இதில் இதுல உங்களுக்கு ஒன்பதா கூட கேட்கலாம், 91 டு 100 நானோமீட்டர் என்ன லைமன்ஸ், எந்த சீரிஸ் சொல்லி கேட்கலாம். அப்ப லைமன் சீரிஸ், அப்புறம் 365 நானோமீட்டர் 656 நானோமீட்டர் என்ன சீரிஸ் பேலன்ஸ், அதே மாதிரி பேலன்ஸ் உங்களுக்கு இதா இருக்குல்ல, 820 நானோமீட்டர் 1875 நானோமீட்டர் என்ன கேட்கலாம், பாஸ்டன் சீரிஸ்.
இந்த பார்மர் மட்டும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கானே இருக்குன்னா 365 656 இந்த இது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். So friends, if you have any doubt, please comment box. So friends, please like this video, share this video. Share this video to your friends. Thank you for watching. Thank you so much. Thank you.